வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தினமும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் சீரகம் கலந்த தண்ணீரை குடிக்கும்பொழுது என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெறுகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வெறும் வயிற்றில் சீரகம் கலந்த தண்ணீரை குடித்து வருவது முகம் கூந்தல் அழகுக்கும் மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கும் நலம் சேர்க்கும். மேலும் பல்வேறு உடல் நல பிரச்சனைகளுக்கெல்லாம் இயற்கை தீர்வாகவே நம்ம காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடிய அந்த சீரக தண்ணீர் அமையும். ஸோ இது போல நிறைய மருத்துவ நன்மைகளை பெற்று நலம்போடு வாழ்வதற்கு சீரக தண்ணீரை எப்படி எடுத்துக்கணும், அதை எடுத்துக்கொள்வதில் என்னென்ன நோய்கள்லாம் குணப்படுத்தப்படுகிறதுன்றது பத்தி விரிவா பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முடியும் இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். தண்ணீர்ல நீங்க சிறிது சீரகத்தை போட்டு கொதிக்க வச்சு காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வரும்போது வயிற்றுக்கு அது மிகவும் நல்லது. அஜீரணத்திலிருந்து இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிவாரணம் அளிக்கும். வயிற்று வலிக்கும் கூட இந்த மாதிரி நீங்கள் காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றில் சீரகத்தினர் குடிக்கிறது வந்து தீர்வு தரும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்புகளினுடைய செரிமானத்திற்கு தேவையான நொதிகளை தூண்டி ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடலை உங்களுடைய உணவுகளை வந்து செரிமானம் செய்ய வச்சு சைடு எஃபெக்டே இல்லாமல் அஜீரணம் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றில் சீரகத்தினர் குடிக்கிறது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா செரிமான பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த சீரகத்தினர் குடிக்கும்போது உடனடியாக நீங்கள் நிவாரணம் பெறலாம். இந்த சீரக தண்ணீரில் வந்து விடுபடலாம். சீரக தண்ணீர் உங்களுடைய சுவாச கட்டமைப்புக்கெல்லாம் நன்மை சேர்க்கும், சளியை எல்லாம் குணப்படுத்த உதவும். ஸோ சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணிக்கலாம். உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க, அதாவது ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் ப்ரெஷர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சீரக தண்ணீர் குடிச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் உங்களுடைய அந்த ரத்த அழுத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிபியை வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். சீரகத்தில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது, இதுதான் வந்து அந்த பிபியை வந்து கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. உங்களுடைய மெட்டபாலிசம் அதாவது வளர்ச்சிதை மாற்றத்துக்கும் வலு சேர்க்கும். சீரக தண்ணீர் உங்களுடைய உடல் வந்து நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் பித்தப்பைக்கெல்லாம் பாதுகாப்பு அளிக்கும். நச்சு கிருமிகளை நம்மளுடைய உடல் வந்து வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். அதுக்கு நம்ம சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கல்லீரல் வந்து பலம் பெறும், நீங்கள் சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கெல்லாம் இரும்பு சத்து மிக மிக அவசியம். ஸோ அந்த இரும்பு சத்து இந்த சீரக தண்ணீர்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். இரும்பு சத்து குறைபாட்டையும் சீரக தண்ணீர் உங்களுக்கு சரி செய்யும். மாதவிடாய் காலத்தில் வலி நிவாரணியாக கூட இந்த சீரக தண்ணீர் பெண்களுக்கு விளங்கும். அந்த சமயத்தில் இந்த மாதவிடாய் சமயத்திலலாம் சீரக தண்ணீர் பருகுவதன் மூலமாக வலி கண்ட்ரோல் ஆகும். சரும பளபளப்புக்கும் சீரக தண்ணீரை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அந்த சரும பளபளப்புக்கு பயன்படுத்தும் போது நம்ம சீரக தண்ணீர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் பொட்டாசியம் மட்டும் இல்லாமல் கால்சியம் செலினியம் மாங்கனீஸ் உள்ளிட்டவெல்லாம் இருக்கிறதால அது நம்மளுடைய தோலுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் புத்துணர்ச்சி வந்து கொடுத்து பளபளப்பான ஒரு சருமத்தை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்குது. சீரகத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து ஹீமோக்ளோபினுடைய அளவு அதிகரிக்கும். ஸோ அதாவது ரெட் பிளட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதால அந்த ஹீமோக்ளோபினுடைய அளவு அதிகரிக்கும் போது அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனைகள் நமக்கு வந்து குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். சளி பிரச்சனை சுவாச குழாயில் இருக்கக்கூடிய நோய் கிருமிகள் அழிந்து சளி மற்றும் இரும்பிலிருந்து உடனடி நிவாரணம் பெறுவதற்கெல்லாம் நம்ம சீரகத்தினர் எடுத்துக்கலாம். தொடர்ந்து சீரகத்தினர் குடித்து வரும்போது ஞாபக சக்தி நமக்கு வந்து அதிகரிக்கப்படும். எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை நம்ம பெறுவோம். நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகரிச்சிக்கலாம். சீரக தண்ணீரோட நீங்கள் மஞ்சள் தூளை கலந்த முகத்தை கழுவினீங்கன்னா முகம் உங்களுக்கு பளபளக்கும், சருமம் மென்மையாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அதே போல் சீரகத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் இ சத்து இளமையை உங்களுக்கு தக்க வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். சீரகத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கூந்தலை வலுவாக்குவதோடு முடியினுடைய வேர்கள் வரைக்கும் வளர்வதற்கு உதவிகரமாக இருக்கும். முடி உதிர்வையெல்லாம் உங்களுக்கு தடுக்கும். ஸோ இந்தளவுக்கு நிறைய மருத்துவன்மைகளை பெற்று நீங்கள் நலமோடு வாழ்வதற்கு சீரக தண்ணீரோட உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. தினமும் காலையில் இருந்ததும் வெறும் வைத்த சீரக தண்ணீர் குடிக்கிறது ஒரு பழக்கம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது போல மருத்துவமனைகளை பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.